Hi dears, welcome to Crafts Corner channel. In this video, we will review stationary things. So, new work on craft things. அந்த மாதிரி ஒயிட்னர் தான் இருந்துச்சு. நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒயிட்னர் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லெட் பென்சில் தான் வாங்கியிருந்தேன், 0.7 அதோட லெட்டு. ஸோ அந்த மாதிரி பென்சில் வாங்கியிருந்தேன். அதோட ரேட் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ கட்டர் வந்து நம்ம கிராஃப்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பெரிய கட்டராக பார்த்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா கன் க்ளூ ஸ்டிக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். மொத்தமாக வந்து 20 பீஸ் கிட்டே வாங்கியிருந்தேன். ஒரோட ஸ்டிக் ரேட் பார்த்திங்கன்னா 12 ருபீஸ்க்குன்னு வாங்கியிருந்தேன். ஓகே, அந்த குட்டி ஜிப்பில் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பெரிய ஜிப்பில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ மொத்தமாக 10 கலர்ஸ் இருந்தது. ஒவ்வொரு ஷீட்டுமே ஒவ்வொரு கலர்ஸில் இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தின்னாக இருந்துச்சு, திக்காகவே இல்லை. ஸோ பரவாயில்ல, ஓகே, ஆனால் நான் கலர்ஸ் எல்லாமே ப்ரைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்பில் இருக்க பேட்டர்ன் ஷீட் தான் வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு ஷீட்டுமே ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். இன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும். நம்ம வந்து ஸ்டிக்கர் இருக்கும், நம்ம வந்து ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்ன் ஷீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 98 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் பேப்பர் தான் வாங்கியிருந்தேன். கலர் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிராஃப்ட்டுக்கு, ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா கலர் பேப்பர். ஸோ அதுக்காக வந்து ஒரு 100 ஷீட் கிட்டே இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருந்தேன். நிறைய கலர் பேப்பர் இருந்துச்சானா இதில், அதாவது நிறைய கலர் பேப்பர் இல்லை, கலர்ஸ் வந்து அவ்வளோ கலர்ஸ் இருந்தது, 20 கலர்ஸ் கிட்டே இருந்தது. ஆனால் ஒவ்வொரு பேப்பருமே பார்த்திங்கன்னா 5 பேப்பர் தான் இருந்துச்சு. ஆனால் கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 120க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பவுச் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் பவுச் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து நம்ம பென் பென்சில் எது போட்டாலுமே வெளியேந்து பார்க்குறதுக்கு அப்படியே தெரியும். ஸோ அதுக்காகவே நான் வந்து இந்த பவுச் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிகால் தான் வாங்கியிருந்தேன், பெரிய பாட்டில். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் பென்சில் தான் வாங்கியிருந்தேன். 3 பென்சில் வந்து இருக்கும் செட்டாக. சார்கோல் பென்சில் தான் சொல்லுவாங்க, பிளாக் சார்கோல் பென்சில்னு சொல்லுவாங்க இதோட நேம். கீழே பார்த்திங்கன்னா ஹார்டு, சாஃப்ட், மீடியம் அந்த மாதிரி கொடுத்துருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்க்குன்னு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் பென் தான் வாங்கியிருந்தேன். எல்லா கலர்ஸுமே இருக்கும் செட்டாக. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 75 ருபீஸ்க்குன்னு வாங்கியிருந்தேன். எல்லா கலர்ஸுமே இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லாக் மாதிரி இருந்துச்சு, அதாவது நம்ம பேப்பரை வந்து ஜிப்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம திரும்பி யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவர்லேயே போட்டு வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இதாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளிட்டர் பென்ஸ்னால். ஸோ உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிசர் தான் வாங்கியிருந்தேன். நம்ம கிராஃப்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் பழைய சிசர் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நியூ சீசர்னால் நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்க்குன்னு வாங்கியிருந்தேன். கட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருந்துச்சு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீசர் வந்து நம்ம நார்மலாக கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ ஓகே, இதை வந்து திரும்பி உள்ளே வச்சிடலாம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா செலோ டேப் தான் வாங்கியிருந்தேன். செலோ டேப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து யூஸ் ஆகும் நம்ம கிராஃப்ட்டுக்கெலாம். ஸோ அதுக்காக 2 பீஸ் வாங்கிட்டேன். ஒன்றத்தோட ரேட் பார்த்திங்கன்னா 22க்கு வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரெஷ் பென் தான் வாங்கியிருந்தேன். ப்ரெஷ் பென் எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை வாங்கணும்னு சொல்லிவிட்டு, ஸோ அது வந்து இன்றைக்கி தான் நான் வாங்கியிருந்தேன். ப்ரெஷ் பென் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, எல்லா கலருமே இருந்துச்சு அதில். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 135க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். 2 ஸ்கெட்ச் கொடுத்துருந்தாங்க, முன்னாடியும் பின்னாடியும். அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் மாதிரி, அதாவது ப்ரஷ் பென் யூஸ் பண்ணுறது, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கெட்ச் மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஸ்கெட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஷ் பென் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கலர் புக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. கலர் பண்ணாமல் வந்து இமேஜஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பிடிச்ச மாதிரி வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் கலர் பண்ணுறதுமே வந்து ஷார்ட்ஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ ரீஃபில் டப்பாவே வாங்கியிருந்தேன். பேக்காக வந்து இருக்கும், மொத்தமாக வந்து 20 பென் கிட்டே வந்து இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 88 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த பென் பார்க்குறதுக்கு வந்து நார்மலான ரீஃபில் பென் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் வந்து 20 பென்ஸ் கிட்டே இருக்கும், அந்த மாதிரி வந்து பேக்காக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து ரெட் பென் வந்து வாங்கியிருந்தேன். ரெட் பென்னுமே எனக்கு யூஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ்க்குன்னு வாங்கியிருந்தேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா 20 பென் கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த பென் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதாவது மெலிசா குட்டியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் டேப் தான் வாங்கியிருந்தேன். எல்லா கலருமே இருக்கும் பேக்காக. அது வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ்க்குன்னு தான் நான் வாங்கியிருந்தேன். மொத்தமாக வந்துட்டு
நிறைய கலர்ஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ்டல் தான் வாங்கியிருந்தேன். ஆயில் பேஸ்டல் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் வந்து வாங்கியிருந்தேன். கூடவே வந்து அந்த டூல் வந்து ஃப்ரீ வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சுமே நான் கிராஃப்ட் போடுறேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் பென் தான் வாங்கியிருந்தேன். எல்லா கலருமே இருக்கிற மாதிரி பேக்கான ஸ்டிக் பென் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டிக் பென்னோட ரேட் பார்த்திங்கன்னா 120க்கு வாங்கியிருந்தேன். மொத்தமாக வந்து 10 கலர்ஸ் கிட்ட வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியான அர்கலிக் பெயிண்ட் தான் வாங்கியிருந்தேன். குட்டி டப்பா வாங்கியிருந்தேன். அதாவது மெயினான கலர்ஸ் வந்து காமனான கலர் இருக்கும் இல்லையா, 6 கலர் அது மட்டுமே இருக்கும். ஸோ நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமனான கலர் தான் ரொம்ப வந்து காலியாக போகுது. ஸோ அதுக்காக வந்து அதனால் வந்து இப்படி குட்டியான பாட்டில் வந்து வாங்கிட்டேன். இந்த கலரோட ரேட் பார்த்திங்கன்னா 110 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெட் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நம்ம லெட் பென்சில் வாங்கணும் இல்லையா, ஸோ அதுக்கான லெட்டு தான் வந்து இப்படி பேக்காக வாங்கிட்டேன். இப்படி பேக்காக வாங்கணும் அப்படின்னா நம்ம அப்பப்போ வாங்குற வேலை இருக்காது. ஸோ அதுக்காக தான் அந்த ரேட் பார்த்திங்கன்னா 45 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சிங் மிஷின் வாங்கியிருந்தேன். பஞ்சிங் மிஷினை வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு ஆசை. ஸோ நம்ம நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்து பஞ்சிங் மிஷின் இல்லைன்றதுனாலே நான் நிறைய கிராஃப்ட் போடாமலே இருந்திருக்கேன். ஸோ அதுக்காக வந்து அது வாங்கிட்டேன். பஞ்சிங் மிஷினோட ரேட் பார்த்திங்கன்னா 110க்கு வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 பெயிண்ட் பாட்டில் வந்து தனியாக வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம பெயிண்ட் டப்பா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலர்ஸ்லாம் இருக்காது. அந்த மாதிரி இல்லாத ரொம்பவே ரேரான கலர்ஸ் வந்து நான் 3 வாங்கிக்கிட்டேன். ஒன்னோட ரேட் பார்த்திங்கன்னா 22க்கு வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோ தான் இந்த கிராஃப்ட் திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதை வச்சு எந்த மாதிரி கிராஃப்ட் போடலான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் குட்டீஸ். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை டியர்ஸ்.